ஒரு வேலைக்கு போனா நமக்கு வந்து 10,000 ரூபாய்ல இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. ஆன்லைன்ல இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய டவுட் இருக்கு. ஆன்லைன்ல இதை விட அதிகமாவே சம்பாதிக்க முடியும். குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான ஏர்னிங்ஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்கில்ஃபுல்லான வேலைகள் பாக்குறவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல் ஒர்க் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இவங்க அதிகப்படியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஸ்கில்ஸை மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். அது என்னென்ன ஸ்கில்ஸ், அது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறத இந்த கோர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் மேன், அப்புறம் வந்து நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து உங்களுக்கு மந்த்லி $450 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கில்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இன்டர்நெட் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும், உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் என்ன, எப்படி ஏர்ன் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா digistore24.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அஃப்லியேட் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். யூஸ்வலாக வந்து அஃப்லியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும், அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருந்து அதில் வந்து மினிமம் ஒரு 5,000 subscribers இருந்தால் தான் உங்களால் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண முடியும். ஆனால் இந்த வெப்சைட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எதுவுமே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதில் வந்து சைன் அப் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக அஃப்லியேட்னா என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். அஃப்லியேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறது, ஒரு அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்குறது, நமக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ்கிட்ட அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் அந்த ப்ராடக்டை அவங்களுடைய லிங்க் மூலமாக வாங்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கான அஃப்லியேட் லிங்க் வந்து இந்த வெப்சைட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. digistore24 வெப்சைட்டில் மட்டும்தான் நிறைய சேல்ஸ் ஆகும். பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பட்டன் கொடுத்துருங்க. சைன் அப் வந்து ஃப்ரீ தான், நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சைன் அப் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும். இதிலே போட்டிருப்பாங்க யூ கேன் ப்ராஃபிட் ஃப்ரம் digistore24.2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து சைன் அப் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெண்டார் கிடையாது, அஃப்லியேட் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்டு டிஜிஸ்டோர் மூலமாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறது இல்லை. நம்ம பண்ண போகிறது ஆல்ரெடி மற்றவங்களுடைய ப்ராடக்ட் எடுத்து நம்ம வேறு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் சேல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அஃப்லியேட் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் அஃப்லியேட்னு கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இவங்க digistore24 வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜே வந்து பார்த்திங்கன்னா ஹை கமிஷன் ரேட்ஸு. நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் காமிக்கும்போது காமிக்கிறேன் எவ்வளோ கமிஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேமெண்ட் வந்து ஆன் டைமில் வந்துடும். கன்வர்ஷன் ஆப்டிமைசேஷன் கொடுத்துருப்பாங்க. நியூவஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய யூசர் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து அஃப்லியேட் லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து வந்து இமெயில் கொடுக்கணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அப்புறம் டைம் ஜோன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து ஏஷியா கொல்கத்தாங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட நேம், கம்பெனி நேம் இருந்தால் கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம், பட் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இண்டிவிஜுவலாக இருந்தால் அட்ரஸ் கொடுக்கணும், கண்ட்ரி, ஃபோன் நம்பர். இப்போ உங்களுக்கு ஸ்கைப் ஐடி இல்லைனா டெலகிராம் ஐடி இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையில்லைனா அதை ஆட் பண்ண வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். இது ரெண்டையும் வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து ஒரு அஃப்லியேட்டராக இதில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த ப்ராடக்ட் பற்றி நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் சேல் பண்ணிட முடியும். ஸோ இது எங்கே இருக்கும் ப்ராடக்ட்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு வருது. இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து அனிமல்ஸ் அண்ட் பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சரௌண்டிங்ஸ் இல்லைனா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து எதை விரும்பி வாங்குவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது ரிலவெண்ட்டான ப்ராடக்டை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம்.
ஸோ இதில் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களால் சேல் பண்ண முடியும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் எனக்கு எந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னு தெரில, எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து சேல்ஸ் ரேங்க் படி தான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சேல் ரேங்க் படி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மெட்டிகோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் சேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது மாதிரி நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஷார்ட் பை ஏர்னிங்ஸ் ஆர் சேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அதிகமான கமிஷன் கொடுத்துருக்கு, அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்லாம் வந்து நல்லா சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் காமிச்சிக்கும் போது எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து அதை சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக ஆஃப்ரிக்கன் லீன் பெல்லின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். இது வந்து ஒரு கோர்ஸ், யூடியூப் ஆட்டோமேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸு. ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட், ஒரு கீட்டோ மீல் பிளான், அது அப்படியே வந்து நீங்கள் சேல் பண்ணுறதுனா பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதிலலாம் 85% வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து $37 வரைக்கும் ஒரு பெர் ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 85% கமிஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டையே எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிட்றேன். த அல்டிமேட் கீட்டோ மீல் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ஃபாலோவர்ஸ் யாருமே இல்லை, உங்ககிட்ட வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எதுவுமே இல்லைனா எப்படி வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது, இல்லைனா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அதிலேயே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டு ப்ரொமோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட சேனலில் பேஸ்ட் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். சேனல் மட்டும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதுலேயும் ஈஸியாக உங்களால் சேல் பண்ண முடியும். இதுக்கான ஸ்கிரிப்டும் வந்து இவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இது ஈஸியாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா, இப்போ தான் புதுசாக நீங்கள் வந்து இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கே பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ரெட்டிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த ரெட்டிட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஃபேஸ்புக் மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான், பட் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் நிறைய பேர் வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க, ஒரு குரூப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே ஆல்ரெடி அதில் வந்து ஒரு 10,000 மெம்பர்ஸ், 20,000 மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட் சேல் பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த குரூப்குள்ளே நம்ம போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து என்னது, அல்டிமேட் கீட்டோ மீல் பிளான். ஸோ இது வந்து வெயிட் லாஸ் ரிலவெண்ட் ஆனது. ஸோ நான் ரெட்டிட்டில் போயிட்டு இங்கே வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு தேடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது ரிலவெண்ட்டான ஃபோரம் எல்லாமே கிடைக்கும். அது ரிலவெண்ட்டான கம்யூனிட்டியோடு நான் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கம்யூனிட்டிஸ்ன்னு இருக்கு இல்லையா, இவங்க எல்லாமே வந்து இந்த இதுலேயே வந்து கீட்டோ கெய்ன்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதில் வந்து பாருங்கள் 198,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் ஜாயின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்கள் எழுதணும். இப்போ எடுத்தோடனே போயிட்டு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த குரூப்பில் வந்து உங்களுடைய இமேஜ் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவைப்படுற கம்யூனிட்டிஸ். இதில் வந்து பாருங்கள் லாஸ் இட் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதில் வந்து 3.1 million மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு இது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர். நமக்கு தேவைப்படுறது ஒரு நாளைக்கு 2 sale 3 sale தான். ஆனால் இதில் வந்து ஒரு நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக வந்து இந்த சேல்ஸ் வந்து பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இந்த மெம்பர்ஸ்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க க்வெஸ்சன்ஸ். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ் அ வெயிட் லாஸ் டெக்னிக் தட் ஹேஸ் ஒர்க்டு ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு வந்து என்ன வெயிட் லாஸ் டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பர்சனலைஸ்டு ஆன்சர் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நான் இந்த டெக்னிக்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தர் பேசினா என்ன மாதிரி பேசுவாங்களோ அப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மீல் பிளான் வந்து நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணனால தான் எனக்கு வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து கீட்டோ மீல் பிளான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து வாஸ்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த மீல் பிளான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்க வாங்குறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வாங்கினாங்க அப்படின்னா ஒரு சேல் நடக்கும்போது உங்களுக்கு $37 வந்து கிடைக்கும்.
3.1 மில்லியன் இருக்கிற குரூப்பில் கண்டிப்பாக ஒரு 10 சேல்னாலும் நடக்கும். அப்படினாலுமே நீங்கள் வந்து $300 வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் க்ரியேட் ஆக போகிறதில்ல. ஏன்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கிடையாது, டிஜிட்டல் ப்ராடக்ட். மீல் பிளான் அப்படிங்கும்போது என்னென்ன ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து ஒரு டிஜிட்டல் PDF-ஆக கொடுக்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அந்த சிம்பிளான மீல் பிளானை நம்ம சேல் பண்ணுறது மூலமாக நம்மளால் $300 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி சிம்பிளான ப்ராடக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கோர்ஸு இல்லைனா வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இப்போ கேம்ஸ் அண்ட் ஃபன்னு கொடுத்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸு, ஹோம் அண்ட் கார்டன் இருக்குது, அது ரிலவெண்ட்டான ப்ராடக்ட், இந்த மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஜுகேஷன் ரிலவெண்ட்டாகவும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு எது சேல் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும், அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குங்கிறத பார்த்து அதை நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கும். இந்த டிஜிஸ்டோர் 24 வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒன் மந்த்துக்கு வந்து $500 மேலேயே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை. Thank you.